பணிவழங்க வேண்டும் என வலியுறுத்தி தேர்வர்கள் சென்னை டிபிஐ வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2019 ஆண்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களுக்கான தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த மாதம் நடத்தியது. இதில் வெற்றி பெற்ற குறிப்பிட்ட தேர்வர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு முன்னரே தங்களுடைய முதுகலை பட்டப்படிப்பை முடித்து சான்றிதழ்களை பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சான்றிதழ் சரிபார்த்த பிறகே இவர்களின் முதுகலை பட்டப்படிப்பை முடித்ததாக தெரிவிக்கப்படும் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய தேர்வில் வெற்றி பெற்றது செல்லாது என்றும் ஆசிரியர் தேர்வு மையம் அறிவித்தது. இதனை எதிர்த்து அவர்கள் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கின் விசாரணையில் தேர்வர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் தங்களுக்கு பணி வழங்காமல் இழுத்தடிப்பதாக தேர்வர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இதனை கண்டித்து டிபிஐ வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 10-க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர்.